வணக்கம் நண்பர்களே, நான் ஜெகதீஸ்வர நடராஜன். இந்த காணொளியில் வினோதமான ஒரு கோயிலை பற்றி காண இருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வட்டம் திருநாராயணபுரம் என்ற புகழ்பெற்ற ஊருக்கு அருகே மேலக்காரக்காடு என்ற கிராமத்தில் நவகிரக பைரவ கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயில் பைரவ சாய்பீடம் என்று நிறுவனத்தினால் நடத்தப்படுகிறது. குருஜி பைரவ பாபா என்ற ஜெயபால் தனது குடும்பத்தினருடன் கோயிலை நடத்தி வருகிறார். கிபி 368 சித்தர் கருவூரார் இந்த சன்னதியில் தங்கி 3 நாட்கள் தியானமும் ஈஸ்வர பூஜையும் செய்துள்ளார் என்று ஜெயபால் கூறுகிறார். 2018 இந்த கோயில் கட்டுமான பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இந்த கோயில் திராவிட கட்டடக்கலை போல அல்லாமல் வடநாட்டு பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. அதனால் கோபுரங்களும் வடநாட்டு பாணியில் அமைக்கப்பட்டுள்ளன. கருவறை திறந்த இடமாக உள்ளது. அதனோடு பக்தர்கள் அமர மண்டபமும் இணைக்கப்பட்டுள்ளது. வாசலின் முன்பு விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானையுடன் முருகன் உள்ளார். வேறெங்கும் இல்லாத வினோதமாக இந்த கோயிலில் சிவலிங்கமும் சீரடி சாய்பாபாவும் ஒரே கருவறை அமைப்பில் இருக்கின்றார்கள். லிங்க வடிவில் சிவபெருமான் காரணீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். உயரமான தூணில் காட்சி தருகிறார். மண்டப அமைப்பில் நவ பைரவ மூர்த்திகளும் தன்வந்திரி, லட்சுமி ஹயக்ரீவர் மற்றும் ராகு கேது சிலைகள் இருக்கின்றன. இக்கோயிலின் திருச்சுற்றில் அன்னகாமாட்சி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. அதனோடு சீரடி சாய்பாபா மற்றும் புட்டபத்திரி சாய்பாபாவின் முழு உருவ சுதை சிற்பங்கள் நின்ற வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. துவாரகமாயி இடமானது தற்பொழுது உருவம் பெற்று கொண்டுள்ளது. ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அருகே புதி தயாரிக்கும் இடமும் உள்ளது. இக்கோயிலில் சாய்பாபாவிற்கு வியாழன் மதியம் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அதன் பின்பு அன்னதானம் வழங்கப்படுகிறது. பிரதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு பைரவ பூஜை நடைபெறுகிறது. பைரவருக்கு உகந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடும் நடைபெறுகிறது. முதல் தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டில் எழுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் நெய் என 5 தனித்தனி தீபங்களாக ஏற்றி வழிபடுகின்றனர். இந்த தீபங்களுக்கு 27 மிளகுகளை சிகப்பு துணியில் கட்டி திரியாக மாற்றிக் கொள்கின்றனர். 2வது தேய்பிரை அஷ்டமியில் பூசணிக்காய் விளக்கினை ஏற்றி வழிபடுகின்றனர். 3வது தேய்பிரை அஷ்டமியில் தேங்காய் விளக்கினை ஏற்றி வழிபடுகின்றனர். கிராமத்தில் இக்கோயில் அமைந்துள்ளதால் அமைதியாக இருக்கின்றது. எனினும் வியாழன் போன்ற விசேஷ தினங்களில் சுற்றுவட்டார மக்கள் வருகின்றனர். திருமணத்தடை, வேலையின்மை, குழந்தையின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கு எந்திர மந்திர பரிகாரங்களை குருஜி பைரபாவா கூறுகிறார். ஆகம முறைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட சிவன் கோயிலை கண்டது வியப்பாக இருந்தது. மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.